சன்ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோ பதிவில் 3 மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க. நம்ம சேனலை நம்ம வீடியோஸை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம தினசரி கால்நடைகளோட விற்பனை பதிவு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வெள்ளைக்கான தட்டி விட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு எளிமையாக கிடைக்குங்க. முதல் மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாம் வாங்க. நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல மடிசட்டான மாடுங்க. 3 ஈத்து சினையாக இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. மாடோட பல் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஈத்தில் வந்து பல் சேர்மானமாயிருக்கா சொல்கிறாங்க. கடமுழப்புன்னு சொல்லிக்கிறாங்க. மாட்டோட மடிசட்டு அமைப்பு எல்லாமே பாருங்கள், நல்ல பால் கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடாக இருக்குதுங்க. பால் நரம்பு எல்லாமே நல்லா இருக்குதுங்க, அதனால் நிச்சயமாக நல்ல கறவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க. வந்து தற்போதைக்கு வந்து 9 மாதம் சினையாக இருக்குதுங்க. இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் டைம் எடுத்துக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த மாடு வந்து போன ஈத்துலேயே வந்து ஒரு நாளைக்கு வந்து 20 லிட்டரு கேரண்டியாக கறந்துருக்குதுங்க. அதனால் வந்து இந்த ஈத்துலேயுமே அதே கறவைத்திறன் கொடுக்கணும் மாட்டுக்கார தரப்புலேருந்து கேரண்டி சொல்கிறாங்க. குறைந்த தீவனத்தில் ஒரு நல்ல கறவைத்திறனோடு எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடை எதிர்பார்க்கலாங்க. 3 ஈத்து மாடுங்க. கண்ணு போடுறதுக்கு ஒரு வாரம் 10 நாள் டைம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா 68000 சொல்கிறாங்க. 68000 விலை சொல்லியிருந்தாலும் நிச்சயமாக அனுசரித்து கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. 2 மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க. நம்ம 2 பார்க்கக்கூடிய மாடும் வந்து நல்ல கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடுங்க. மாடு வந்து நல்ல ஹெச்அப்பில் நல்ல ஹை குவாலிட்டியான மாடாக இருக்குங்க. மாடோட மடிசெட் அமைப்பெல்லாம் பாருங்கள், நல்ல பால் வளமுள்ள மாடுன்னு சொல்லாங்க. நல்ல ரோஸ் காம்பில் நல்ல நீளமான காம்புங்க, அதனால் வந்து கரக் பிடிக்கிறதுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. மாட்டோட பால் நரம்பெல்லாம் பாருங்கள், நல்ல பால் நரம்பு வந்து நல்லா அருமையாக இருக்குதுங்க. அதனால் வந்து இந்த மாதிரி பால் நரம்பு இருக்கக்கூடிய மாடு வந்து நல்ல கறவை கொடுக்கக்கூடிய மாடுன்னு சொல்லாங்க. மாடு பார்த்துட்டிங்கன்னா 3 ஈத்து சினையாக இருக்கிறதா சொல்கிறாங்க. தற்போதைக்கு வந்து 9 மாதம் சினையாக இருக்குங்க. இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல கறவைத்திறனில் வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக அந்த மாட்டை சூஸ் பண்ணலாங்க. இந்த ஈத்தில் வந்து ஒரு நாளைக்கு வந்து பால் கறவைன்னு பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கேரண்டி சொல்லிக்கிறாங்க. அதனால் நல்ல கறவைத்திறனில் ஒரு நல்ல குவாலிட்டியான மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாட்டை சூஸ் பண்ணலாங்க. மாடு வந்து தண்ணி தீவனமெல்லாம் நல்லா எடுத்துக்குதுங்க. நல்ல ஹெச்அப்லாம் குவாலிட்டியான ஹை குவாலிட்டியான மாடாக இருந்தாலும் அனைத்து வித கிளைமேட்டையுமே தாங்கி இருக்குன்னு மாட்டுக்கார தரப்புன்னு சொல்கிறாங்க. மாடு வந்து 3 ஈத்து மாடுங்க. இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு வாரம் டைம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. பால் கறவை பார்த்திங்கன்னா 20 லிட்டர் சொல்லிக்கிறாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா 76000 சொல்கிறாங்க. 3 மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க. இந்த மாடுமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மாடுன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து நல்ல காரி சட்டையில் நல்ல ஹெச்அப் மாடாக இருக்குதுங்க. இந்த மாடும் வந்து போன ஈத்தில் நல்ல கறவைத்திறன் கொடுத்துருக்குதுங்க. இந்த மாடு வந்து தற்போதைக்கு வந்து 2 ஈத்து சினையாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னும் மாடு வந்து கண்ணு போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே டைம் எடுத்துக்கிறங்கிறத தெரிவிச்சுக்கிறாங்க. மாடு வந்து தற்போதைக்கு வந்து 9 மாதம் சினையாக இருக்குதுங்க. இன்னும் அதிகபட்சம் ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் கண்ணு போடுறக்கு டைம் எடுத்துக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஈத்தில் தான் வந்து பல் சேர்மானம் ஆகிக்குதுங்க. கடை முழப்புங்கிறத மாட்டுக்கார தரப்புன்னு சொல்கிறாங்க. இந்த மாடுமே வந்து 20 லிட்டர் கேரண்டி சொல்லியிருக்கிறாங்க. 2 ஈத்து சினை மாடாக இருக்குதுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா 72000 சொல்கிறாங்க. 72000 விலை சொல்லியிருந்தாலும் நிச்சயமாக அனுசரித்து கொடுப்பாங்க. இந்த 3 மாடுகளுமே வந்து ஒரே இடத்துல தான் விற்பனைக்காக இருக்குதுங்க. 3 மாடுகளுமே 20 லிட்டர் கேரண்டி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாடுகள் அனைத்தும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் வந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க. கரூர் மாவட்டத்தில் உப்பிடாமங்கலங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க. மாட்டுக்காரரோட காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க. வேணுங்க நண்பர்கள், கேட்டு வாங்கிக்கோங்க. கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணி கொடுக்கலாங்க. மெசேஜ் பண்ணுங்கள், வீடியோலேயே நம்பர் கொடுத்துருக்குறேங்க. நன்றி, வணக்கம்.